ஓம் சாந்தி. சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சி. இது புது திட்டம், புது பேட்டர்ன். இதை நாமளும் கற்றுக்கொண்டு வர்றோம். நாமும் இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறோம், சேஞ்ச் பண்ணுறோம் நம்மளே. இன்றைக்கி சாயங்காலம் கூட 20 நிமிஷத்தில் தான் நான் பேசணும் அப்படிங்கிறது ப்ரோக்ராம். அரை மணி நேரத்துக்கான ஒரு சொற்பொழிவு இப்போ ஆரம்பிச்சிருக்குது சாந்திவனில் விஸ்வ கல்யாணத்துக்காக. 7:30 to 8 இந்த வகுப்பு ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது அரை மணி நேரத்தில் வகுப்பு முடிஞ்சிடும். அப்போது நமக்கு கூட ஒரு பரீட்சை பேப்பர் ஆகிடுது. குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்தில் பவர்ஃபுல்லாக என்ன சொல்கிறது, இதில் ஒரு ரன்லாம் எடுக்கக்கூடாது, கிடையாது. என்ன சொல்லணுமோ அதை சாரமாக சொல்லணும், பவர்ஃபுல்லாக சொல்லணும். முதல்லையே நம்ம புரிய வச்சிடணும். நேரம் முடியவும் முடியவும் உடனே முடிக்கணும். அப்போ அங்கே 6 or 4 தான் அடிக்கணும். சிங்கிள் ரன்லாம் வேலை செய்யாது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ லெக்சர் அப்படின்னா அவ்வளோதான், அரை மணி நேரம், 25 நிமிஷம் தான். அதில் சும்மா அப்படி இப்படின்னு பேசிட்டு போக முடியாது. உங்கள் பேச்சில் வந்து யூடியூப்பில் வருது அப்படின்னா அதில் தெரிஞ்சிடும் எவ்வளோ வியூ இருந்துச்சு, எவ்வளோ லைக் இருந்துச்சு, எவ்வளோ பேர் அதை ரசிச்சிருக்கிறாங்க, எந்த அளவு பாபாவுடைய நினைவில் இருந்து நிமித்தமாகி ட்ரஸ்டியாகி கொடுக்குறோமோ அது வேலை செய்கிறது. அகங்காரம் இருக்குது, நான் தன்மை இருக்குது, அப்போ வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான், நடக்காது. இந்த 8 மாதத்தில் நடந்தது என்ன, எல்லாரும் ஒரே லெவலில் தான் இருக்கிறாங்க. உலகத்தினுடைய ஒவ்வொரு ஆத்மாவும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் இருக்கட்டும், மேலே கீழே எல்லாருமே 0 லெவலுக்கு வந்துட்டாங்க. எல்லாமே கிரவுண்ட் லெவலில் இருக்கிறாங்க. இந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து யார் முன்னால் போக முடியுமோ போகலாம். அதனால தான் கடைசியில் உள்ளவங்க கூட முன்னேறி போக முடியும். யார் செய்கிறாங்களோ, உழைப்பு செய்கிறாங்களோ அவங்க முன்னேறுறாங்க. அப்போ யார் அதுலேயே பழசுலேயே மாட்டிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க மாட்டிக்கிட்டவங்க தான். அதனால் நான் என்பதில் ஒட்டி கொள்ளக்கூடாது. இந்த சைலன்ஸ் எப்போ இல்லாமல் போகுது, எப்போ அந்த பழைய நான்கிற உணர்வில் மாட்டிக்கொள்கிறோம். ஜெகதீஷ் பாய் சொல்கிறது வந்து, நீங்கள் பார்க்கவும் வேண்டாம், வெளிப்படுத்தவும் வேண்டாம், தன்னை பார்க்கணும். நீங்கள் தன்னை காண்பிக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் யார் தெரியுமா அப்படின்னு தன்னை காண்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அப்புறம் பார்க்கறது, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே என்னென்னா, எனக்குத்தான் பலன் வரணும், எனக்குத்தான் பலன் கிடைக்கணும், அவங்களுடைய கழுத்து மாட்டிக்குது. நான் காண்பிக்க வேண்டாம், நாம் பார்க்கவும் வேண்டாம் யாரையும். நீங்கள் முற்றிலும் கீழ்நிலைக்கு வந்துடுங்க, அடிமட்டத்துக்கு வந்துடுங்க, உள்ளுக்குள்ளே இருங்க. உள்ளுக்குள்ளே இருந்துட்டு காரியம் செய்ய 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 அந்த உள்நோக்கு முகங்கிற குகையில் இருக்கணும். அதற்கான அர்த்தம் என்ன, உள்நோக்கு முக குகை, இந்த 5 இந்திரியங்களுக்கு உள்ளே இருந்து கொண்டு காரியம் செய்ய வேண்டும். 5 இந்திரியங்கள் அது என்ன செய்யுது, அது கிரெடிட் கேட்குது. எனக்கு லாபம் வேணும், பலன் வேணும், புகழ் வேணும்னு கேட்குது. இதுக்கு உள்ளே இருந்துட்டு எனக்கு எந்த புகழும் வேண்டாம், யார் என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும், நான் ஜட்ஜ்மெண்டல், எதையும் தீர்ப்பு வழங்க வேண்டாம், எதையுமே நாம் தீர்ப்பு வழங்க வேண்டாம், இது ரைட் ராங் அப்படின்னு. நாடகங்கிற பட்டயத்தில் நாம் நடந்துட்டு போயிட்டே இருக்கணும், நாடகங்கிற தண்டவாளத்தில் போயிட்டே இருக்கணும். என்னுடைய சங்கல்பம் டிராமாவினுடைய செயலோடு ஒத்துப்போகணும். சமயம் சங்கல்பம் மிக்ஸ் ஆகணும். சமயத்தின் அனுசாரம் அதே சங்கல்பம் வரணும், அதுதான் நடக்கவும் செய்யணும். இது இணையணும், சமயம் சங்கல்பம் மற்றும் டிராமா. முற்றிலும் ஆழத்தில் நாம் செல்ல வேண்டும். ஆத்மாவுக்கான லெசன் கொடுத்திருக்கிறார் பாபா, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உட்காருங்க, உங்களுக்குள்ளேயே உட்காந்துக்கோங்க. எந்த நாள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடித்திருக்கிறது, அந்த நாள் நீங்கள் உங்களுக்குள்ளே உட்காருங்க.
அதாவது உள்நோக்கு முகத்தில் போங்க, அதை உணர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த 8-9 மாதத்தில் யார் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, பொழைச்சாங்கன்னா யார் தண்ணி என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்க தான். சென்ட்ரலையும் இன்னும் ஆட்கள் வரலை, இங்கேயும் ஒருத்தர் யாரும் வரலை. அப்போது நான் என்னுடைய ஆத்மாவை என்ஜாய் பண்ண முடிஞ்சுது, என்னோடு நான் அமர முடிகிறது என்றால் நான் குஷியாக இருப்பேன். இல்லைன்னா என்னுடைய முகம் வந்து டவுன் ஆகிடும், சோர்ந்து போயிடுவேன். எனக்கு புகழ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டவுன் ஆகிடுவோம். இவர் நல்லா பண்ணார், அவர் நல்லா பண்ணார் இப்படி சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. இப்போ நாம் மட்டும்தான் இருக்கிறோம், நான் மட்டும் இருக்கிறேன். யாரும் யார்ட்டையும் பேசலை, மாஸ்க் வேற போட்டுக்கிறோம், யாரும் யாரையும் பார்க்கவும் முடியல. ரொம்ப நல்ல நேரம் இந்த நேரம் நமக்கு, இது ரொம்ப நல்ல நேரம். எனக்கு இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். ஆறாமல் நடந்துட்டு போகிறேன், யாரும் ஓம்சாந்தின்னு சொல்கிறதுக்கும் அங்கே ஆள் இல்லை, எல்லாம் விலகி நின்றுட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்முடைய கனெக்ஷன் பரந்தாமத்தில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தை. இப்போ ஆனால் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த சைலன்ஸ் நம்முடைய நேச்சுரலாகவே நடந்து கொண்டிருக்க வேண்டும். சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாம் எல்லாவற்றையும் செய்தாலும் சைலன்ஸ்ல இருக்கணும். சைலன்ஸினுடைய பவர் என்ன, சைலன்ஸின் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? எல்லாவற்றிற்கும் பெரிய விஷயம் என்னன்னா நிர்ணய சக்தி, கண்டறியும் சக்தி, முடிவெடுக்கும் ஆற்றல். உலகத்தில் எல்லாவற்றை விட பெரிய சக்தி முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல், கண்டறியக்கூடிய ஆற்றல். அது பொலிட்டிக்கல் லெவலாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், உங்களுடைய கண்டறியக்கூடிய சக்தி, முடிவெடுக்கும் சக்தி, நிர்ணயிக்கும் சக்தி நன்றாக இருக்கிறது என்றால் நீங்கள் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்கும், அப்போ அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், அப்போனா நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் இந்த மேட்சில். இதைத்தான் கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு உணர்வு வருது. இந்த வயிற்று பகுதிங்கிறது நம்முடைய இரண்டாவது மூளைன்னு சொல்லப்படுது. இங்கே என்ன ஓடுதோ பிரெயினில் அதனுடைய பாதிப்பு வயிற்றுக்கு வருது. எனக்கு பயம் இருக்குது, எனக்கு பயம் ஏற்படுது, எனக்கு சந்தேகம் இருக்குது, கவலை இருக்குதுன்னா வயிற்றை கலக்குது. எல்லா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நோயாக மாறிட்டு இருக்குது வயிற்று ப்ராப்ளம். எந்த கிளினிக்லும் பார்த்தீங்கன்னா ஜிஐடி ப்ராப்ளம், அதாவது வயிற்று ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா பிரெயினில் ஏற்படுற பிரச்சனை வயிற்றில் பாதிப்பை உண்டாக்குது. பயம் வந்து தலையில் வருது, ஆனால் பாதிப்பு வயிற்றில் வந்து ஏற்படுது, ஃபீல் ஏற்படுது. வயிற்றில் புளி கரைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, வலி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது விடுபட்டு இருந்து அமர வேண்டும். எந்த அளவுக்கு அசரீரி நிலையில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு ஆத்மாவினுடைய கனெக்ஷன் பிரெயின்ல இருந்து கம்மியாயிடுது. எந்த அளவுக்கு இந்த கனெக்ஷன் கம்மியா இருக்குதோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வயிற்றுக்கும் குறையா இருக்குது. நான் அந்த அனாதியோடு கனெக்டடா இருப்பேன், பிரெயின்ல கனெக்டட் இல்லை, அனாதியோடு கனெக்டடு இணைந்து இருக்கிறேன். எந்த அளவுக்கு அந்த பரந்தாமம் பரமாத்மா அனாதியோடு கனெக்டா இணைந்து இருக்கிறேனோ அந்த அளவுக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை, என்ன ஆகும் என்ற கவலை நமக்கு கிடையாது. விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கும். ஆகவே நாம் நிர்ணய சக்தி, கேச்சிங் பவர், கண்டறியும் சக்தி, இந்த மூன்றையுமே அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்குத்தான் சொல்லப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் அடாப்டபிலிட்டி, இம்யூனிட்டி. 9 மாதமாக எந்த விஷயம் நடந்துட்டுருக்குது, இம்யூனிட்டி, இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி. இதுதான் அதிகம் ஆராய்ச்சி பண்ண வார்த்தையாக அல்லது தேடப்பட்ட வார்த்தையாக கூகுளில் இருந்துச்சு. எப்படி எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவது, பல பல நோய்கள் உருவாகிறதுக்கு காரணம் இந்த எதிர்ப்பு சக்தி இல்லாதது தான். அதுக்கு என்னென்னலாம் சாப்பிடணும், இதை பற்றி தான் எல்லாமே ஆராய்ச்சி நடக்குது. நம்ம ஃபிசிக்கலி என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் சாப்பிட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே ஆன்மீக கனெக்டிவிட்டி சரியாக இல்லை என்றால் எதை பார்த்தாலும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், பயம் வந்துடும் பயத்தால். ஆகவே நம்முடைய லெவல் வரக்கூடிய காலங்கள் இப்படி இருக்கும், அது வந்துடுச்சு. இப்போ
இப்படி இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும் எல்லாவற்றையும் பாபா நமக்கு புரிய வச்சிட்டார். இப்போ நாம தயாராக வேண்டும். நம்முடைய ஃபோக்கஸ், கவனம் தேவையற்ற விஷயங்களிலிருந்து விடுபட்டு எது தேவையோ அதில் மட்டும் இருக்கணும். ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய ஒரு எக்ஸாம்பிள், அவர் ஆப்பிள் கம்பெனியினுடைய சிஇஓவாக இருந்தார். 93-94 அவர் டாப்பில் கொண்டு வந்தார். ஆப்பிள் கம்பெனி டவுனில் இருந்துச்சு, அந்த கம்பெனியை டாப்பில் நம்பர் ஒனில் கொண்டு போனார். ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கும் ஆப்பிள் கம்பெனி இருக்குது. மக்கள் கேட்டாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் கம்பெனியை எப்படி டாப்பில் கொண்டு போனீங்க? அப்போ அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் நான் கேட்பது உண்டு, காலையில் எழுந்ததுமே, ஒருவேளை இன்றைய தினம் எனக்கு கடைசி தினமாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் பாபா இங்கே நம்மள்கிட்ட கேட்டார், தாதிகள்கிட்ட கற்று கொடுத்தார். அடுத்த தீபாவளி வராது அப்படின்னே சொன்னார். அப்படின்னு அர்த்தம், நம்முடைய அந்த நிலைக்கு கொண்டு வந்தார், உபராம் நிலைக்கு கொண்டு வந்தார், இயல்பாகவே விடுபட வைத்தார். இரண்டாவது விஷயம், என்ன காரியம் நான் செய்தாலும் அதை 100% செய்ய வேண்டும், ஈடுபாட்டோடு அன்போடு. என்ன ரோல், கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த யூனிவர்ஸில், எதற்காக நான் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன், எதற்காக பாபா என்னை பிடித்திருக்கிறார், அந்த கதாபாத்திரத்தை நான் 100% அன்போடு எடுத்து செய்ய வேண்டும். எல்லாவற்றை விட பெரிய சக்தி, ஹீலிங் சக்தி, லவ், அன்பு, தன்னிடம், அன்கண்டிஷனல், எந்த கண்டிஷனும் இல்லாத ஒரு அன்பு, நிஸ்வார், சுயநலம் இல்லாத அன்பு. மூன்றாவது, லேர்ன் டு சே நோ, வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எது தேவையற்ற விஷயங்களோ, எது லாபமற்ற நோக்கமற்ற விஷயங்களோ அதில் செல்லாதீர்கள். இப்போ நேரம் நாம் விஸ்தாரத்தை சாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். தேவையற்ற வீண் விஷயங்களை உங்கள் புத்தியில் கொண்டு போகாதீங்க, இல்லைன்னா சங்கமயுகம் போயிடும். நீங்கள் வேண்டாம்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்கு அர்த்தம் என்ன, நெகட்டிவ் தாட்டுக்கு நோ சொல்லுங்கள், எதிர்மறை எண்ணங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்கள். சின்ன விஷயங்களை நீங்கள் கவனம் கொடுத்தா பெரிய விஷயங்கள், சின்ன விஷயங்களை வேண்டாம்னு சொன்னாதான் பெரிய விஷயத்தை சரின்னு செய்ய முடியும். அப்போது ஞானத்தில் கூட இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பேகத்து, எல்லைக்கப்பாற்பட்ட. ஒரு முறையில் பாபா சொன்னார், எல்லாவற்றிற்கும் சாரம் பேகத்து, எல்லைக்கப்பாற்பட்ட. அப்படின்னா அன்லிமிட்டட், பேகத்து, எல்லைக்கப்பாற்பட்ட. எப்போ எல்லைக்கப்பாற்பட்டதில் நான் நிலைத்து விடுகிறேனோ, முழு உலகத்தின் ஆத்மாக்களும் என்னோடு இணைக்கப்பட்டு விடுகிறார்கள். நான் எல்லைக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது நான் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய 70-80 சக்தி அந்த சின்ன இடத்துலேயே காலியாக போயிடுது. எல்லைக்கு அப்பாற்பட்டது என்பதற்கு அர்த்தம், நான் உலக சேவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், நான் உலகத்துக்கு சக்தி கொடுக்க வேண்டும், இயற்கைக்கு சக்தி கொடுக்க வேண்டும். இதைத்தான் பாபா சொல்கிறார், செய்கிறார். ஒவ்வொரு நேரமும் ஆத்மாவுடைய சப்தம் வந்துட்டுருக்குது, அதை நம்ம கேட்குறோம். அவர்களுக்கு நாம் வைப்ரேஷன் கொடுக்க வேண்டும். வைப்ரேஷன் ஒரு தனி சப்ஜெக்ட். வைப்ரேஷனுக்கான அர்த்தம் சுப பாவனை, சுப காமனா கொடுக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுப பாவனை, சுப விருப்பம் கொடுக்க வேண்டும். அப்போதான் இந்த மனம் சாந்தமாக இருக்கும். ஒரு முரளியில் நம்ம இப்போ கேட்டோம், ஒவ்வொரு ஆத்மாவும் சுயநலமற்றதாக இருக்க வேண்டும், சுயநலமற்றது, மேலும் குற்றமற்றது. இது எவ்வளவு ஆழமானது. அப்போ இந்த மனசு அங்கெங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்குது, அலைய வைக்குது, அது அலையாது, ஒன்றில் இணைந்து விட வேண்டும். ஏகாக்கிரதான என்ன அர்த்தம், ஒன்றில் இணைக்கப்பட்டு இருப்பது. உள்நோக்கு முகத்தினுடைய குகையில் அமர்ந்து ஒருவரோடு இணைத்து கொள்ள வேண்டும், ஒரே சங்கல்பத்தில் நிலைத்து விட வேண்டும். அதைத்தான் ஏகாக்கிரதான்னு சொல்கிறோம். அப்போதான் நம்முடைய வைப்ரேஷன் உலகத்தின் நாலாபுரமும் செல்லும். இதுதான் மிகப்பெரிய பவர்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க. வைஸ்லெஸ் தான் வயர்லெஸ், அதாவது விகாரமற்ற இருந்தால் தான் எல்லாருக்கும் சக்தி கொடுக்க முடியும். மக்கள் வருவாங்க, பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு சென்டருமே, ஒவ்வொரு வீடுமே, ஒவ்வொரு குடும்பமுமே
ஒரு பவர்ஃபுல் சாந்தியினுடைய காந்தமாகிவிட வேண்டும். சாந்தியினுடைய குண்டு போடுங்கன்றார். நம்முடைய சேவை ஈஸியா முடிஞ்சிடும். இப்ப ஒரு நிமிஷம், இப்ப நாம அப்புறம் க்வெஸ்சன் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் முற்றிலும் ஆழமான அமைதிக்கு போவோம். பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆழமான அமைதிக்கு போவோம். இந்த பயிற்சியை திரும்ப திரும்ப செய்யுங்க. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரொம்ப அதிக நேரம் வேண்டாம், ஒரு ஒரு நிமிஷம் பண்ணுங்க. ரொம்ப நீளமாக செய்ய வேண்டாம். எனக்கு நினைவிருக்குது, பெரிய தாதி அவங்க இரண்டாவது அவ்வக்த சந்திப்பு நாளாக இருந்துச்சு. குல்சார் தாதி சரீரத்தில் யாரோ கேட்டாங்க, தாதி சேவா எப்படி செய்வது? தாதி அப்போ சொன்னாங்க, ஒவ்வொரு இடத்திற்குமான பிரச்சனைகள் தனித்தனியானது, அந்த பிரச்சனைகளை புரிந்து சேவா செய்யுங்க. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும். இன்னொன்று தாதி சொன்னாங்க, கமெண்ட்ரி முற்றிலும் ஷார்ட்டாக பவர்ஃபுல்லாக இருக்கட்டும், சின்னதாக சக்திசாலியாக. இதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். வெளியில் இருக்கிறவங்களையும் நீங்கள் ஒரு நிமிஷம் பண்ண வச்சா பண்ணுவாங்க. அஞ்ஞானிகளை கூட நீங்கள் பண்ண வைக்கலாம் யோகா. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சின்ன கேப்சூல் மாதிரி, மாத்திரை மாதிரி, இடையிடையே ஒரு நிமிஷம் பிரேக் கொடுங்க. கை தூக்குங்க, சொல்லுங்க, ஐ எம் த பெஸ்ட், நான் மிகச்சிறந்த ஆத்மா, நான் சர்வசிரேஷ்ட ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான். சந்தை கூட சொன்னார் இல்லையா பாபா, மாஸ்டர் சர்வசக்திவான். இப்போ க்வெஸ்சன் இருந்தா கேளுங்க. கேள்வி கேட்கலாம், டாபிக் படி கேளுங்க. வேற வேற கேள்விகள் கேட்க வேண்டாம். இந்த தலைப்புக்கு என்ன கேள்வி உகந்ததோ அதை கேளுங்க. வேகத்துனா என்ன? இந்த கண்ணால என்னென்ன பார்த்து கொண்டிருக்கிறோம், காதுகளால் கேட்டு கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் எல்லைக்கு உட்பட்டவை. இதற்கு அப்பால் மேலே அனாதி மற்றும் ஆதி சொரூபத்தில் நிலைப்பது. அப்போ நான் யூனிவர்ஸோட, பிரபஞ்சத்தோட இணைக்கப்பட்டவராகி விடுகிறேன். ஏனெனில் பரந்தாமத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒருவர் மற்றவர்களோடு இணைக்கப்பட்டு விடுகிறார்கள். அங்கே இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் மற்றவர்களோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இங்கேயும் கூட சரீரத்தினுடைய ஒவ்வொரு செல்லும் கனெக்டடாக இருக்கிறது, இணைக்கப்பட்டதாக. உலகத்தினுடைய ஒவ்வொரு ஆத்மாவுமே இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் இப்போ வேறு பகுதியில் அமர்ந்திருக்கிறோம். நாம் முழு மரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். எப்போ நாம் இணைக்கப்பட்டவராக இருக்கிறோம், விதை ரூபத்தில் நிலைக்கிறோம், அப்போ நாம் எல்லைக்கு அப்பாற்பட்டதுக்கு செல்கிறோம். அதற்கான பயிற்சியை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். பொறுப்பு இருக்குது, நம்ம செய்யணும். எல்லாருக்கும் என்னென்ன கடமைகள் இருக்குதோ அதை நம்ம செய்யணும். ஆனால் இடையிடையே நாம் லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்ற வேண்டும். தாதி குல்சார் தாதிஜி ஒரு வகுப்பில் வந்து அதை அனுபவம் பண்ண வச்சாங்க. ஒவ்வொரு பொருளையுமே லௌகீகத்திலிருந்து அலௌகீகத்துக்கு மாற்றம் செய்யுங்க, அது கடினமாக தோன்றாது. உட்காருங்க, சரிதான், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காடுறோம். ஆனால் அதிக நேரம் நாம் கர்மத்தில் தான் வர்றோம். அப்போ ஒவ்வொரு கர்மத்தையும் லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றம் பரிவர்த்தனை செய்துட்டே இருங்க. சாட்சியாகி விளையாட்டை பாருங்கள். அப்போ நம்முடைய வைப்ரேஷன், ஆத்மாவில் வைப்ரேஷன் இருக்குது. ஆத்மாவே எனர்ஜி, அட்டாமிக் எனர்ஜி, ஆன்மீக சக்தி, அணுசக்தி. அதன் மூலமாக வைப்ரேஷன் கண்டினியூஸ்லி தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கிறது. நம்ம தேக உணர்வில் அதிகமாக வந்துட்டதுனால அந்த வைப்ரேஷனை கொடுக்க முடியல. அதனால் திரும்ப திரும்ப பயிற்சி
ஃபரிஸ்தா ரூபத்தினுடைய பயிற்சி, பிந்து ரூபத்தினுடைய பயிற்சி செய்யுங்க. ஒரு முரளியில் சொன்னார் பாபா, முதல்ல ஃபரிஸ்தா பயிற்சி பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். பிறகு பிந்து ரூபத்தில் வர்றது ஈஸியாகிடும், தானாகவே நடக்கும். முதல்ல சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க. சின்ன வேலைகளில் நாம் அலௌகிகமாக மாற்றிவிட்டால் பிறகு பெரிய காரியத்தையும் ஈஸியாக செய்யலாம். நாம் என்ன செய்கிறோம், முதல்லையே பெரிய வேலையை எடுக்கிறோம், செய்ய விரும்புகிறோம், அது நமக்கு வரமாட்டேங்குது. அப்போது சிறியதை செய்யுங்கள். லீடர்ஷிப்புக்கு இன்றைக்கி என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, டூ ஸ்மால் திங் கிரேட்லி, சிறிய விஷயத்தை மிகச்சிறப்பாக செய்யுங்கள். சின்ன விஷயம்தான், ஆனால் அதை பெர்ஃபெக்டாக செய்யுங்க, அழகாக செய்யுங்க. நான் கீழே வேலைக்காரங்களை பார்க்குறேன், எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறாங்க, டக் டக்குன்னு செய்கிறாங்க, பாட்டு பாடிக்கிட்டே பாத்திரம் தேய்ச்சிக்கு முடிச்சிடுறாங்க. முகத்தில் நான் ஒரு பொழுதும் நான் வந்து சோர்வை டயர்டை பார்த்ததே இல்லை. நான் டெய்லி பார்க்குறேன், எவ்வளோ வைப்ரேஷன் அவங்கள்ட்டேருந்து கிடைக்குது. தாதிகள்கிட்டேருந்து நம்ம பார்க்குறோம், வேலை செய்கிறவங்கள்ட்டையும் பார்க்குறோம், எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. நாம் கூட இவ்வளோ ஞானத்தை பெற்றிருக்கிறோம், பொறுப்பு இருக்குது. இதை சீரியஸாக ஆக்கிட வேண்டாம், அதை சுமையாக ஆக்கி கொண்டு செய்ய வேண்டாம். ஈஸி ஈஸி ஈஸி, அப்போ தான் ஆனந்தம் ஏற்படும் இந்த விளையாட்டில். அப்போது நம்முடைய வைப்ரேஷன் நாலாபுறமும் பரவும். சரி, நல்லது, சகோதரி வந்துட்டாங்க. வேற ஏதாவது கேள்வி மிச்சம் இருக்கா? ஜானகி தாதி நல்ல விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க அவங்களுடைய புத்தகத்தில். சாந்தி என்றால் அங்கே என்ன நடக்குது, ஆத்மா சரீரம் எடுக்குது, சரீரத்துக்குள்ள வருது. அன்பு, சாந்தி, சக்தி, அன்பு, இவை எல்லாமே இந்த ஏழு குணங்களுமே சரீரத்துக்குள்ள வருது. சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது நாம சரீரத்தில் இருக்கிறோம். சைலன்ஸ்னா என்ன, இந்த ஏழு குணத்துக்கும் மேலே பரந்தாமத்தினுடைய அனாதி கேரக்டர். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோன்னா, ஸ்டில்னஸ், நிலைத்து நின்று விடுதல். சின்ன சின்ன முணுமுணுப்பு கிடையாது. அதில் ஈடுபட்டு விட்டால் எந்த சப்தமும் கேட்காது. இங்கே சாந்தி என்பது சரீரத்தில் இருக்கும்போது ஃபீல் பண்ணுறது. பீஸ், பீஸ், அதை பீஸ்ன்னு சொல்கிறோம், சாந்தி. அதை என்ன சொல்கிறோம் பரந்தாமத்தில், சைலன்ஸ். சைலன்ஸ் மற்றும் பவித்திரத்தா, இந்த இரண்டுமே தாயும் தந்தையும் போல. இதன் மூலமாகத்தான் முழு விளையாட்டுமே நடக்குது. நல்லது, நன்றி, ஓம் சாந்தி எல்லாருக்குமே. சகோதரிக்கும் மிக்க மிக்க நன்றி, உங்கள் அனைவருக்குமே நன்றி.